நன்றியுரை வழங்க திருமதி லக்ஷ்மி மூர்த்தியை அழைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. முன்னெறி ஆகிய முதல்வன் முக்கண்ணன் தன்னெறியே சரணாதல் திண்மமே, அன்னெறியே சென்று அங்கு அடைந்தவர்க்கெல்லாம் நன்னெறியாவது நமச்சிவாயவே. எல்லாம் மல்ல சொக்கநாதரின் பெரும் கருணையாலும் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்புற தமிழ் புத்தாண்டு சொல்லர் சிறப்பு சொல்லரங்கம் மிகவும் இனிமையாகவும் சிறப்புறனும் அமைந்தது. முதற்கண்ணாக திருவருளுக்கும் குருவருக்கும் நன்றி கூறி விழைகிறோம். நானிலம் போற்றும் நல்லவருக்கு நன்றி சொல்வது நமச்சிவாய. நானிலம் போற்றும் நல்லவருக்கு நல்லோருக்கு நன்றி சொல்லுவது நம் கடமை. அந்த வகையில் இன்றைய விழாவை சிறப்பித்து அமைத்த தந்த தலைமை சிவை திரு சிவ சண்முகம் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நல்லவர் நாமம் என்னும் நல்லவர் நாமம் நமச்சிவாயவே என்று உரைத்த திருமதி சசிப்ரியா அம்மையார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே என்று உரைத்த திருமதி சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கு நன்றி உரைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் சொல்லும் நமச்சிவாயவே என்றும் சிறப்பித்து நான் சொல்லும் நமச்சிவாயவே என்ற திருமதி என்று உரைத்த திருமதி விமலவாசன் அம்மையார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நமச்சிவாயவே என்று நமச்சிவாய வாழவே என்று பறைசாற்றிய திரு ஆதிசிவம் ஐயா அவர்களுக்கு நன்றி உரைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கும்பகோணம் லக்ஷ்மி ஃபுட் சென்டர் மற்றும் திருமூரம் பாராயணம் செய்த சத்சங்க இளவரசிகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இணைப்புரிய ஆற்றி செய்த திருமதி பத்மாவதி அம்மையாருக்கும் வரைவுற்புரை செய்த திருமதி சுபாமா அவர்களுக்கும் நன்றி உரைகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இணைய நம் அடியார் பெருமக்களுக்கும் மற்றும் நம் குருமார்களுக்கும் மிகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி 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 சொன்னவருக்கு நன்றி. ஒண்ணுல நமச்சிவாய் இந்த கமல விநாயகர் சத்சங்கம் முழுக்க இன்னைக்கு பூரா எல்லாருமே நமச்சிவாய 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 நமச்சிவாயன்னு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நாம் அனைவருடைய சார்பாக நம்ம ஒன்றே ஒன்று சொல்லி ஒரே ஒரு கணம் தான் முடிச்சிடலாம். ஏன்னா எத்தனை பேர் இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்க, 5 பேர் 5 எழுத்து அப்படின்னா என்ன? நமச்சிவாய அவ்வளோதானே, ந ம சி வா ய அவ்வளோதானே, ந ம சிவ சண்முகம் சி வ ய. நீங்க அங்கிருந்து பாத்தீங்கன்னா ந ம அப்படி சி தான் வருது சி. ஆகவே 5 எழுத்து மந்திரம் இந்த கமல விநாயகர் சத்சங்கம் முழுக்க அங்கே உள்ள இருக்கிற சொக்கநாத பெருமானுடைய திருவேணி தான் 5 எழுத்து மந்திரம்னு எல்லாம் சொன்னீங்கல்ல, அந்த திருவேணி இப்ப நம்ம கிட்ட இந்த சங்கத்துல இந்த 5 பேருமா வந்து இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் சொல்லிக்கொள்ள. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உருவ சிஞ்சித்தல் தானே என்ற குரு வழிபாட்டிற்கு ஏற்ப இந்நிகழ்ச்சியை ஆரம்பிக்கும் முன் சொக்கநாதர் எழுந்தருளச் செய்து கண்டு இன்புற்றும் முதல்வரே, தெளிவு குருவின் திருமேனி காண்டல் அனுபவித்தோம். அடுத்து எம்பெருமானின் நாமம் நம சிவாய என்னும் 5 எழுத்து மந்திரமும் அவரை போற்றி வழிபட்டோம்.
தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் மிக சிறப்பாகவும் விமர்சையாகவும் நடைபெற்ற சொல்லரங்கம் வழியாக தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் நமக்கெல்லாம் வாய்த்தது. கடைசி சொற்றொடரான தெளிவு குருவ சிந்தித்தல் தானே. இத்தனை நேரமும் நம் ஆசிரியர்கள் எல்லோரும் நமச்சிவாயம் மேலோட்டமாக பார்த்தால் நமச்சிவாயத்துக்கு வலிமை உண்டு இல்லை, ஆனால் ஆழமான கருத்துக்களை எடுத்துரைத்து நம்மை சிந்திக்க வைத்து அவரோடு எம்பெருமானோடு ஒன்று நாம் எல்லாம் கலந்து நம்மளை கட்டி போட்டு வைத்து இதை இவ்வாறே விட்டு செல்லாமல் நாம் நம் மனதில் உள்வாங்கிக் கொண்டு வரவிருக்கும் தமிழ் புத்தாண்டு முழுவதும் அவரின் பால் அன்பு செலுத்தி நமச்சிவாயம் என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தை எப்போதும் உச்சரித்து நாம் அடுத்த உயர்நிலைக்கு செல்ல வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டுவோமாக. மகா தீபாராதனை, அதைத் தொடர்ந்து அன்னம்பா ஐந்தெழுத்து மந்திர பெருவேவி, பின் அன்னம்பாலிப்பு. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய.